தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் 15 வயது சிறுமிக்கு அந்த சிறுமியோட தந்தையும் தாத்தாவும் செய்த கொடுமையான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் கேட்க போகிறீங்க. இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு நபரோட மனைவி பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுக்கு முன்பு மரணம் அடைந்திருக்காங்க. இந்த தம்பதியருக்கு 2 பெண் குழந்தைகள். ஸோ இந்த கட்டத்தில் 5 வருடங்களுக்கு முன்பு அவங்க அம்மா மரணம் அடையிற போது, அந்த குழந்தைகளோட அம்மா மரணம் அடையும் போது, மூத்த பொண்ணு, 2வது பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிறதால அந்த அம்மாவோட தங்கை வீட்டுக்கு வந்துட்டு, அந்த சித்தி வீட்டுக்கு வளர்றதுக்காக அவங்க சித்தி வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. மூத்த பொண்ணு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இளங்கோவனோட தான் வந்து இருந்திருக்காங்க. சோ இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தன்னோட அப்பா பாலியல் வன்கொடுமைகள் வந்து செய்திருக்கிறதாக தெரிய வருது. சோ இந்த ஒரு விஷயம் பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கு. சோ உடனடியா அந்த சிறுமி என்னோட தாத்தா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பாட்டி வீட்டுக்கு வந்து போயிடுச்சு. பாட்டி வீட்டுக்கு போன பின்பு அந்த குழந்தை ரொம்ப நாட்களாகவே பயங்கரமான வயிறு வலியோட வந்து தவிச்சிருக்கு. சோ உடனடியா அவங்க பாட்டி என்ன செஞ்சிருக்காங்க, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போன இடத்துல மருத்துவர்கள் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை அந்த குழந்தையோட பாட்டிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை கர்ப்பம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி, 15 வயது சிறுமி கர்ப்பம் ஆயிருக்கா அப்படின்னு உடனே அந்த பாட்டிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. யாரு இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த குழந்தை சொன்ன அந்த பதில் மேலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த குழந்தை சொல்லியிருக்கிறது, எங்க அப்பா பாலியல் ரீதியாக தொந்தரவுகள் கொடுக்கறாரு அப்படின்னா எங்க பாட்டி வீட்டுல நான் வந்துட்டு சேஃபா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டுக்கு போனேன். ஆனா பாட்டி வீட்டுக்கு போன இடத்துல எங்க தாத்தா எனக்கு பாலியல் தொந்தரவுகள் வந்து கொடுத்திருக்காரு. இந்த கர்ப்பத்துக்கு காரணம் எங்க தாத்தா தான் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை கண்ணீர் மல்க அந்த குழந்தை வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவமனையிலேருந்து காவல்துறையினருக்கு இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த குழந்தையோட தந்தை, அந்த 15 வயது சிறுமியோட தந்தையையும், இளங்கோவன் அந்த தந்தையும், அப்புறம் அந்த சிறுமியோட தாத்தாவையும் இப்போ சிறைக்கு பின்னாடி போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து கைது பண்ணி சிறைக்கு பின்னாடி அடைச்சிருக்காங்க. ஸோ பொதுவாகவே பெண் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பாவோட தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ அட்டாச்சாக இருப்பாங்க. ஆனால் சில தந்தைமார்கள் இந்த மாதிரி தான் பெற்ற பெண் குழந்தைகளையே ஆபாசமாக பார்க்கறது, அவங்கள பாலியல் ரீதியான தொந்தரவுகள் செய்கிறது உண்மையிலேயே தாங்கிக் கொள்ளவே முடியல. ஸோ அந்த தந்தைக்கு கண்டிப்பான முறையில், தந்தையையும் தாண்டி அந்த தாத்தாவுக்கு, இந்த 2 பேருக்கும் கண்டிப்பான முறையில் பெரிய தண்டனை வந்து வழங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களோட ஆதங்கமாகவும் இருக்குது, கோபமாகவும் இருக்குது. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.